ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எப்படி ஒரு ரூம் ஹீட்டர் செய்கிறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த லேட்டஸ்டான வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கூல் கிளைமேட் டைமில் நம்ம கூல் காலங்களில் எப்படி நம்ம ரூம் ஹீட்டர் யூஸ் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி நமக்கு தேவையான ரூம் ஹீட்டரை நம்ம ரெடி பண்ணுறது. அதாவது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிசி பவர் சப்ளை ஒன்று எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் பவர் சப்ளை, ஓல்ட் பவர் சப்ளை, ஒர்க் ஆகாத பவர் சப்ளை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள போர்டை எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒயர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்கொயரான பாக்ஸ் இருக்கும், அதில் ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனை பார்த்துக்கோங்க, அது 12 வோல்டேஜில் ஒர்க் ஆகிற ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், அதில் இருக்கிற ஒயரை நீங்கள் பின்ன கட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஒயர் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இதுக்கு நீங்கள் 12 வோல்டேஜ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது இதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொன்னால், இதில் நம்ம ஒரு எலிமெண்ட் டைப் உள்ள ஒரு லைட்டை வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பழைய காலங்களில் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு வந்த லைட்டு, குண்டு பல்புன்னு சொல்லுவோம், அந்த பல்பை வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் கிடைக்கிற ஹீட்டு ரொம்ப கூடுதலான ஹீட் கிடைக்கும் அது ஒர்க் ஆகும்போது. பாருங்கள், இதில் ரெண்டு லைட்டு கொண்டு வந்துருக்கேன். நான் நீங்கள் எத்தனை லைட்டும் கொடுக்கலாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இட வசதி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சிங்கிள் லைட் உண்டை யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட வசதி இருந்தாலும் கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்கிறதால நான் சிங்கிள் லைட் தான் யூஸ் பண்ண போகிறேன். 100 வாட்ஸுடைய லைட் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல ஹொட் கிடைக்கும் அதில். அந்த ஹொட்டை என்ன பண்ண முடிச்சுன்னா, இது செக் பண்ணி இந்த ஃபேனை அவுட் பண்ணும், அதாவது எக்ஸாஸ்ட் பண்ணும். இதுதான் இதில் ஃபங்க்ஷன் மெயினாக. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைடில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல் இருக்கு, அந்த ஹோலுக்குள்ளால் இப்போ நம்ம இந்த லைட்டை நம்ம உள்ளே செட் பண்ணிவிட்டு எல்லாம் பவரெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போன்ற கவர் பண்ணினோம்னு சொன்னால் உள்ளே ஹீட் ஆகும். அந்த லைட் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா சைடில் இதில் ஹோல் இருக்கு, அந்த ஹோல் மூலமாக இந்த காற்றை செக் பண்ணும், அதாவது ஏரை செக் பண்ணி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வெளியாகும், அவுட் பண்ணும். அவுட் பண்ணும்போது என்ன பண்ணும்னு சொன்னால் ஹொட் ஏர் கிடைக்கும். அதில் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரூம் ஹீட்டர் மாதிரி சும்மா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் தேவையான இடங்களில் நீங்கள் ரூம் ஹீட்டர், அதாவது உங்களுக்கு கூல் ஓவர் ஆகும்போது அது நீங்கள் இதை கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகரிக்கும். அதுக்காக தான் இப்போ நான் இதை ரெடி பண்ண போகிறேன். எனக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எலிமெண்ட் டைப் தங்கஸ்டன் டைப் லேம்பும் இதில் ஒரு இது ஹோல்டரும் இதுக்குரிய ரெண்டு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் நம்ம இந்த பவர் சப்ளை ஆன் பண்ணுறதுக்கு நம்ம அதில் சொக்கோட் இருக்கும் பாருங்கள். அந்த சொக்கோட்டில் நான் கனெக்ஷனை கொடுக்க போகிறேன். இதில் ஃபீமேல் சொக்கோட் இருக்கு. இதில் நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் லைட்டர் கனெக்ஷனை ஈஸியாக நம்ம இந்த கேபிளை நம்ம மாட்டும்போது இதில் லைட்டு ஆன் ஆகும். அப்போ அது ஓகே ஆயிடும். அப்போ நம்ம இதுக்கு நம்ம இதை சோல்டர் பண்ண போகிறோம். இந்த சோல்டர் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஃபேனுக்கு செய்வோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை சோல்டர் பண்ணினதுக்கப்புறம் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுற ஃபேனுக்கு 12 வோல்டேஜ் டிசி கரண்ட்டு கொடுக்கணும் பவர் சப்ளை. இப்போ நான் இதை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை கனெக்ட் பண்ணிட்டேன், நான் சோல்டரும் பண்ணிட்டேன். அதில் சோல்டரும் பண்ணதுனதுக்கப்புறம் பாருங்கள், அதில் நான் கீழே அந்த ஹோலில் நான் இதை டைட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஹோல்டரை அங்கே இங்கே மூவ் ஆகாமலுக்கு இருக்கிறதுக்கு நான் இதில் கீழலுக்கு ஒரு சின்ன வைண்டிங் கம்பி, அந்த மாதிரி கம்பி எடுத்து நான் அதில் டைட் பண்ணி வச்சுருக்கேன். இனி எப்படி நம்ம இது பண்ணாலும் இந்த லைட்டு ஈஸியாக மூவ் ஆகாது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 12 வோல்டேஜுக்கு நான் அடாப்டர் வச்சுருக்கேன். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக சின்ன அடாப்டர்லேருந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கலாம் ஃபேனுக்கு. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய மாதிரி 12 வோல்டேஜ் இருந்தால் சரி, அம்பியர் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, கூடுதல் அம்பியர் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பவர் அடாப்டர் இருந்தானே 12 வோல்டேஜ் நீங்கள் கொடுக்கலாம். அது இல்லைன்னு சொன்னால் வேறு மாதிரி வேறு டைப்பில் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் என்கிட்ட ரெண்டு மாடலில் அடாப்டர் இருக்கு. நான் அந்த முதல் காட்டின மாடலும் இருக்கு, இந்த மாதிரி ஒரு மாடலும் இருக்கு. அது முதல் காட்டின மாடலில் இதில் பின் இதில் அதில் இருக்கிறதால நான் அதை கட் பண்ணலை. வேறு மாடல் ஒன்று இருந்தால் இதுவும் 12 வோல்டேஜ் தான். இந்த அடாப்டர் மூலம் நான் பவர் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இது 12 வோல்டேஜ் 5 ஆம்பியர் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நார்மலாக 1 ஆம்பியர் இருந்தாலே போதுமானது. பாருங்கள், இதில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் மைனஸுக்கு மைனஸை கொடுத்துக்கோங்க.
ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸை கொடுங்க. மாறி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் ஃபேன் ஒர்க் ஆகாது, இல்லைன்னு சொன்னால் மாறி வேலை செய்யும் ஃபேன். ஓகே, இதை நீங்கள் டைட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், கொஞ்சம் சோல்டர் பண்ணிக்கோங்க, ஏன்னு சொன்னால் கரண்ட் வராத மாதிரி சோல்டர் பண்ணிட்டு டேப்பை, இன்சுலேஷன் டேப்பை போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 12 வோல்டேஜ் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அடுத்தது மற்ற கனெக்ஷனும் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். இனி இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரூ டைட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் டெம்பரேச்சர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த லைட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது, இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் இந்த லைட் தான் நம்ம வீட்டிலே யூஸ் பண்ண, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஹோட்டாக இருக்கும், அந்தளவுக்கு அது அந்த வெப்பத்தை வெளிவிடும், நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே விளங்கும். அதில் இதில் நான் போட்டிருக்கிறது 100 வாட்ஸ் லைட், இது நல்ல இதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் அதாவது கார்ட்போர்ட்லாம் செய்ய வேணாம், இது என்ன சொன்னால் பற்றி போயிடும் டச் ஆகும்போது. நீங்கள் செய்கிறன்னு சொன்னால் மெட்டல் அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் அந்த மாதிரி பாக்ஸுகள் இருந்தால் தான் நீங்கள் அதில் செய்ய முடியும். மற்றபடி வேறு இது வேறு டைப் உள்ள பேப்பர் டைப் உள்ள பாக்ஸுகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேணாம், ஏன்னு சொன்னால் ஹீட் ஆகும், ஓவர் ஹீட் ஆகும்போது. இப்போ ஃபேன் எந்த மாதிரி ஃபேன் வேலை செஞ்சுட்டு இருக்கும், காற்றை எப்படியும் செக் பண்ணிட்டு இருக்கும் காற்றை, ஆனால் அப்படியும் இருந்தும் ஹோட் அதில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பேப்பர் டைப் உள்ள பாக்ஸுகள் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், மெட்டல் டைப்பில் உள்ளதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் ஹீட் ஆகும், ஆனால் டேஞ்சரானது தான், இருந்தாலும் பற்றக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஏன்னு சொன்னால் மற்றதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எரியக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், இதில் பவர் கொடுத்துட்டேன். இதில் ரெண்டு அடாப்டர் கொடுக்கணும், ஒன்று நம்ம லைட்டுக்குரிய கனெக்ஷன், மற்றது ஃபேனுக்குரிய கனெக்ஷன். ரெண்டையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒரு 20-30 செகண்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹாட் ஏர் கன்ஃபார்மாக கிடைக்கும். பாருங்கள், நான் டெஸ்ட் பண்ணிட்டிருக்கேன். நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நான் உணர்றேன் அந்த ஹாட் ஏர் வர்றது. நீங்கள் கூல் கிளைமேட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சிறந்த வழியும் இது. அது ஒரு டேஞ்சரான வழி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இப்படி நீங்கள் சேஃப்டியாக செய்து எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேஞ்சரும் இல்லை. ஏன்னு சொன்னால் சில ஹீட்டர்கள் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தெர்மோஸ்டாட்டில் கண்ட்ரோல் ஆகும். அந்த தெர்மோஸ்டாட்டு சில நேரம் பழுதடைந்திருந்தால் தான் உங்களோட ரூம் ஃபுல் ஹீட் ஆகி அந்த மாதிரி சில ஹேசியல் எல்லாம் நடந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த ஆக்களுக்கு டேஞ்சர் வரக்கூடிய இந்த நிலைமையெல்லாம் உருவாகிருக்கு. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டு ஏதாவது ஃபேன் வேலை செய்யலைன்றதுனாலும் உங்களுக்கு லைட்டு ஒர்க்காக தான் இருக்கும், வேறு இது மற்றபடி வேறு எது ப்ராப்ளமும் வராது. ஏன்னு சொன்னால் அவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது, 100க்கு 100 வீதம் தராது உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 100 வாட்ஸ், நீங்கள் மற்ற ஹீட்டரில் யூஸ் பண்ணும்போது 1000 வாட்ஸ், 2000 வாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ கூடிய பவர் கிடைக்கும், அது அந்த ஆட்டோமேட்டிக் இது ஃபங்க்ஷன் வேறு செய்யலான்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய ஃபோல்டை கொண்டு போய்விடும். அதுதான் இல்லை, இது யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய்.